நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி 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 மவ சிவ. இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய எம்எஸ்ஆர் பீப்புள் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பாக வணக்கங்கள். இன்று ஆடி வெள்ளி, குறிப்பாக குரு பூர்ணிமா இரண்டும் சேர்ந்த நாளில் இந்த மகாலட்சுமி கோவிலில் உள்ள ஸ்ரீ சக்கரத்திற்கும் 18 சித்த புருஷர்களுக்கும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுத்தமான எண்ணெயால், சித்தர்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்கும் என்று அவருக்கு உண்டான எண்ணெயில் தீபம் ஏற்றப்பட்டு அந்த சித்த புருஷர்களுக்கு பிடித்த பப்பாளி பழத்தை வைத்து ஒரு பூஜை நடத்தப்பட்டது. இந்த சித்தர்களுக்கு பப்பாளி பழம் என்பது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று எவர் ஒருவர் பப்பாளி பழத்தை வீட்டில் வைத்து வணங்குகிறாரோ அவருக்கு மகாலட்சுமி கடாட்சமானது பூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட உண்மை. அது மட்டுமில்லாமல் இந்த சித்த புருஷர்களுக்கும் இந்த மகாலட்சுமிக்கும் இந்த பொமோகிரனட்டு, இது மாதுளம்பழம், கண்டாவில் சொல்லுவார்கள் தாளிம்பிரன் என்று சொல்லுவார்கள், அதை வைத்து படையல் செய்து வணங்கி வந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்திற்கு எதிரே 60 அடி தள்ளி அதற்கு முன்னாடி ஒரு பெரிய கஜஸ்தம்பம் அமைக்கப்பட்டு அந்த கஜஸ்தம்பத்திற்கும் இன்று வழிபாடு செய்யப்பட்டது. இந்த கஜஸ்தம்பத்திலிருந்து தென்மேற்கு மூலையிலிருந்து வளரப்பட்ட 5 வருடத்திற்கு முன்பாக வைக்கப்பட்ட ருத்ராட்ச மரமானது இன்று குரு பூர்ணிமா அன்று ருத்ராட்ச மரத்தில் பூ பூக்கப்பட்டுள்ளது. இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக யோகம் ஏற்படும். உங்களுக்கு நேரம் கிடைப்பின், யோகம் இருப்பேன், ஒரே ஒருமுறை மகாலட்சுமி ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வந்து அந்த ருத்ராட்ச மரத்தை தரிசனம் செய்துவிட்டு சென்றாலே 7 தரமுறை உள்ள பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை. அது மட்டுமில்லாமல் இங்க இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மூலிகை மரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுத்தமான பியூர் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணாவே ஒரு சுகர் குறையுதுன்னு சொல்றாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்றாங்க, டென்ஷன் குறையுதுன்னு சொல்றாரு, நான் என்ன நினைக்கிறேன்னு அது அப்படியே நடக்குதுன்னு சொல்றாரு, நிறைய படிப்பு எனக்கு வேணும்னு சொல்லி வரக்கூடிய மாணவர்கள் அவங்களும் நல்லா ஒரு படிப்பு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொல்றார்கள். நீங்களும் ஒரே ஒரு முறை நீங்க ஒரு விஜயம் செஞ்சு பாருங்க, பகவானோட அனுகிரகம் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.